என்னை ஒரு மனுஷனா மதிச்சு வீடு தேடி வந்து பவானிக்கு சம்பந்தம் பேசுறீங்க. உங்க குடும்பத்துக்கு மாப்பிள்ளை வர்றது எனக்கு கௌரவம். உங்க குடும்பத்துக்கு மருமகன் வர நான் சம்மதிக்கிறேன். ஆனா பொண்ணு பவானி இல்ல, நிர்மலா. பிளீஸ் தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. இப்ப நான் எடுத்திருக்கிறது மறுபிறவி, அதை எனக்கு கொடுத்தது நிர்மலா. அவங்க ஒரு வெறுமையான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க, அது அர்த்தமுள்ளதா மாத்தணும்னு ஆசைப்படுறேன். அதுதான் நான் நிர்மலாக்கு பண்ற நன்றி கடன். வாழ்க்கையில எவ்வளவோ முடிவுகளை என் பையன் எடுத்திருக்கான், அதுல இதுதான் ரொம்ப அருமையான முடிவு, சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு முடிவு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு ஞாபகம் இருக்கா, இதே ரமேஷ் நிர்மலாவுக்கு சம்பந்தம் பேச நீயும் உங்க அம்மாவும் வந்தப்ப இதே வீட்டுல உங்களை அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டு இன்னைக்கு அதே நிர்மலாவ ரமேஷ்க்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். தங்கச்சி வாழ்க்கை தம்பி வாழ்க்கை எல்லாம் நல்லபடியா செட்டில் ஆகணுங்கிறது எனக்கும் ஆசைதான். இப்ப நாங்க பேச வந்திருக்கிறது தவான விஷயம், இப்படி ஒரு பதில் வரும் நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. இது நிறைய திருப்பமெல்லாம் இருக்கு. இப்ப நம்ம நிர்மலா விஷயம் பேசுறது அவ்வளவு நல்லா இருக்காது, ஏன்னா அடுத்து உடனடியா நடக்க வேண்டியது பவானியோட கல்யாணம். அதெல்லாம் நல்லபடியா நடக்கும். ஆனா மணிக்கம் ரமேஷ் சொன்னதுக்கு என்ன பதில் சொல்ல போற? எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இது நல்ல விஷயம்தான். இப்ப எப்படி முடிவு பண்ணணும்? ஒரு பொண்ணு தன்னுடைய கல்யாணத்தை பத்தி தானே முடிவெடுக்கிறது எவ்வளவு நல்ல விஷயம். இதே நிலைமை எல்லார வீட்லயும் வந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். மாணிக்கம் நீங்க உங்க வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட செல்வத்தி கிட்ட ஏன் நிர்மலா கிட்ட கூட கலந்து பேசி ஒரு நல்ல முடிவை சொல்லு. முடிவு சந்தோஷமா இருக்கட்டும், அது போதும். அது சரி, பவானியோட மேட்ரு அத பத்தி கவலைப்படாதீங்க. ஜாம் ஜாம்னு கல்யாணம் நடக்கும். நல்ல மாப்பிள்ள கிடைப்பாரு. சிதம்பரம் ஐயா கடவுளா இருந்த ஒரு நல்ல மாப்பிளையா அனுப்பி வைப்பாரு. சரி வரேன். கோபி முடிவு என்னதான் ஆச்சு? அதான் சொன்னமா, ரமேஷ் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாப்ல. ஏன் நாம வழிய போய் கேட்டதுனால அப்படி பேசுறாங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவங்க ரொம்ப நல்லவங்க. சிவசாமி சாரும் சரி ரமேஷும் சொன்ன காரணங்கள் எல்லாராலையும் ஒத்துக்க முடியாத இருந்துச்சு. கோபி இப்ப நம்ம கிட்ட ஒரு பெரிய பொறுப்பு வந்திருக்கு. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பவானியோட கல்யாணத்தை பண்ணி முடிச்சிடணும். அது வரைக்கும் நம்ம சாப்பிடுறது சாப்பாடு கிடையாது. ஏரவி அது இலைக்கு முன்னாடி சொல்றது என்ன? சிவராமன் வழிய வந்து உடைய கொடுக்குறீங்களா? சரி சரி விஷயத்துக்கு வரும். கோபி கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல மாப்பிளைய பாக்கணும். மாணிக்கம் மாப்பிள்ள பாக்குறது பெரிய வேலையே கிடையாது, அந்த பொறுப்பை என்கிட்ட விடுங்க. ஏயா நிவாடு பொசுக்கு வார்த்தை விட்டுட்டு நம்ம முக்கியமான மாப்பிளை பாக்குற மேட்டர் பத்தி பேசிட்டு இருக்கோம். நிவாடு வார்த்தை விடுற? ஏ மாமா, மாமா ஏன் கரெக்டான மாப்பிள்ள தேட மாட்டாரா? டேய் சிவராமா, ரவிதா கொண்ட செலக்ட் பண்ணதே நான் தான்டா. அப்ப சிவராமன் சொல்றது கரெக்ட் தான். என்ன ரவி பதில கொடையை கொடுக்குறீங்களா? எதிர்பாராத திருப்பன் சொல்லுவாங்களே அது இதுதான். மாணிக்கம் நான் சீரியஸா சொல்றேன், நம்ம சொந்தக்காரங்க வேலை ஏகப்பட்ட மாப்பிள்ளைங்க இருக்காங்க, அதுல ஒரு நாலஞ்சு மாப்பிள்ளையோட ஜாதகத்தை புடிச்சிட்டு வந்துடுறேன். நானும் ஊருக்கு போய் நம்ம சாயத்துல நிறைய பேர் இருக்காங்க, அதுல எவனோ ஒருத்தர் ஜாதகத்தை புடிச்சிட்டு வந்துடுறேன். நானும் நம்ம சங்கத்துக்கு போய் நல்ல ஜாதகம் நல்ல ஜாதகம் எடுத்துறேன். இதுதான் கரெக்ட். இப்படி பல இடத்துல தேடினாதான் நல்ல மாப்பிள்ளைய செலக்ட் பண்ண முடியும். அப்படி இல்ல மாணிக்கனே, நிறைய இடத்துல தேடி நம்ம கன்ஃபியூஷன் ஆயிடக்கூடாது. இல்ல நிறைய இடங்கள்ல தேடினா நல்ல மாப்பிள்ளாம இருக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க வாட்டு அவங்க தேடட்டும், நம்ம வாட்டு நம்ம தேடுவோம். ஓகே பேசாம பவானிய செல்வத்துக்கே கட்டி வச்சுட்டா என்ன? அதானே நம்ம வீட்லயே ராஜா மாதிரி மாப்பிள்ள இருக்காரு. யாராவது வெண்ணெய் கையில வச்சுட்டு நெய் கழிவாங்களா? ஏன் மாணிக்கம் நம்ம செல்வம் மாதிரி எங்க தேடினாலும் மாப்பிள்ள கிடைக்காது. பவானிய பேசாம செல்வத்துக்கே கட்டி வச்சிருக்க.
இல்லங்க அது சரியா வராது ஏன் இல்ல காரணத்தோட தான் சொல்றேன் செல்வத்தா இந்த விஷயத்துல யோசிக்காதீங்க விட்டுருங்க ஏப்பா உண்மையிலே காரணம் இருக்குங்க ஆனா இப்ப சொல்ல முடியல மாமா நீங்க தீவிரமா தேட ஆரம்பிச்சுங்க निदानस्टमर विषय பத்து கஸ்டமர் வந்தாலும் பத்து வியாபாரம் வர அமௌண்ட் எவ்வளவு பெருசுதானே என்ன தெரியுமே ரசாமி சார் வீட்டுக்கு நானு கோபி மாணிக்க எல்லாருமே போனோம் அங்கயா என்ன விஷயம் அது ஒண்ணு இல்ல செல்வம் ரமேஷுக்கு பவானிய பேசி முடிச்சிடலாம்னு போனோம் ஆனா அங்க நிலைமையே வேற மாதிரி ஆயிடுச்சு என்னாச்சு ரமேஷுக்கு குடும்பத்துல சம்பந்தம் பண்றதுக்கு விருப்பம்தான் ஆனா பவானி கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் அப்படி அப்புறம் நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் குறிப்பா நிர்மலா சம்மதிச்ச நிர்மலாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ரமேஷ் சொல்லிட்டேன் அப்படி எதிர்பாராத திருப்பம் எதிர்பாராத திருப்பத்தை கொடுத்தது அந்த ரமேஷ் தான் இப்ப எங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா கஷ்டமா மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கு இப்ப பவானிக்கு மாப்பிள்ள தேடுறது பெரிய சவாலா மாறிடுச்சு கோபி வீட்டுல கூட ஒரு பேச்சு வந்துச்சு दयु செல்வம் காரணம் மட்டும் சொல்றேன் அது இல்ல செல்வம் பவானி ரொம்ப நல்ல பொண்ணு நீ ரொம்ப நல்லவன் ரவி நான் உங்களை கேட்கலாமா கேளுங்க நீங்க சகல இங்க நாலு பேரும் பவானிக்கு அப்பா ஸ்தானத்துல இருக்கிறத தானே சொன்னீங்க ஆமா செல்வம் இப்பவும் சொல்றேன் நான் நாலு சகலங்களும் பவானிக்கு அப்பா ஸ்தானம் தான் அப்ப நான் யாரு நானும் அதே ஸ்தானத்துல தான் இருக்கேன் அதனாலதான் சொல்றேன் இது சரி வராது இந்த பேச்சை தொடர்த்தமா பிளீஸ் என்ன அமைதியாயிட்டீங்க இங்கேயும் ஒரு எதிர்பாராத திருப்ப நடந்து போச்சு முன்னாடி எல்லாம் ஏன் செல்லும் கல்யாணம் பண்ணிக்கலன்னு அடிக்கடி நீலாட்ட கேட்பேன் அப்ப நான் வேற புத்தியில இருந்தேன் இப்ப நான் நல்ல புத்தியில இருக்கேன் சரி பவானி விடுங்க வேற ஒரு நல்ல பொண்ண பத்தி ஏன் நீங்க கல்யாணம் பண்ணிக்க கூடாது எனக்கு அது என்னமே இல்ல ரவி கல்யாணத்தை தவிர்த்துட்டு வாழ்ந்துடலாங்கிற எண்ணம் தான் எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு இந்த கடையில வேலை பார்த்தாங்க சக்தி அவங்க எனக்காக ஆறு வருஷமா காத்துக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்தா எனக்கு முட்டாள்தனமா தான் தோணுது கல்யாணம் வேண்டாம் அப்படிங்கிற மனோபாவம் தான் எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு புரியுது செல்வம் ஆனா நீங்க இவ்வளவு பிடிவாதமா இருக்க கூடாது நீங்க கொஞ்சம் மாறணும் அப்படி நீங்க மாறினா அம்மா
அண்ணன் நிர்மலா. ஏன் இல்ல கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரொம்ப மாட்டிங்க ரவி, உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் கேரக்டர் பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். முன்னாடி என் மண்டையில உச்சத்துல சூடேறி போய் அலைஞ்சவனா. இவ்வளவு தூரம் மாறி இருக்கும் போது நீங்க கொஞ்சம் மாறலாம் இல்ல யோசிங்க. நம்ம குடும்பத்து மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்காங்க. ஆனா அதெல்லாம் தாண்டி சில விஷயங்களை யோசிச்சு பார்க்கும்போது பிராக்டிக்கலா ஒத்து வராதுன்னு சொல்லுது. என்ன கோபி, எதுக்கு குழப்பறீங்க? குழப்பல, நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன். ரமேஷையும் பவானியும் பக்கத்து பக்கத்துல நிக்க வச்சு பார்த்தா கொஞ்சம் கூட பொருத்தமாவே இருக்காது. இது என்ன புதுசா பேசுறீங்க? தெரிஞ்சதுன்னா உங்க வீட்டுக்கு போனீங்க, இப்ப ரொம்ப பொருத்தமா இருக்காது. கோபி நீங்க ஒரு சொல்லுங்க. இல்ல அதான் சொன்னதுதான், அவங்க நல்லா கவனிச்சாங்க. அது போக பவானியோட கல்யாணத்துல அவங்களுக்கு ரொம்ப அக்கறை இருக்கு. லீலா, உங்க எல்லாருக்கும் எங்க மூணு பேரும் தான் நம்பிக்கை இருக்குல்ல. என்ன மாமா இப்படி கேக்குறீங்க? அப்போ எங்களை வற்புறுத்தாதீங்க. நாங்க மூணு பேரும் கலந்து பேசிதான் இந்த முடிவுக்கு வந்திருக்கோம். ரமேஷ் விஷயம் சரியா வராதுமா? இல்லங்க, முதல்ல ஹர்ஷாவ பார்த்தோம், அதுக்கப்புறம் ரமேஷ பார்த்தோம். எல்லாமே ரொம்ப குழப்பமாவே இருக்கு. இதுல குழப்பத்துக்கு என்ன இருக்கு? பவானிக்கு புதுசா ஒருத்த பிறப்பா வேணும், எங்கேயாவது பிறந்திருப்பான், நம்ம தான் அவனை போய் தேடணும். ஆமா, லட்சுமி மாமா, குமாரண்ணே, சுவர மாமா எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து வரேன் சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சங்கத்திலயும் சொல்லி வச்சிருக்கு, ஏதாவது ஒண்ணு அமைஞ்சிடும். அமைஞ்சிடும் என்ன, கொஞ்ச நாள் ஆகலாம். ஆமா கோபி, எத்தனை நாள் ஆனாலும் எத்தனை மாசம் ஆனாலும் பவானிக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டு தான் நான் இந்த வீட்டு விட்டு வெளியே போவேன்ப்பா. என்னமா சொல்றீங்க? ஆமா ரவி, ஒரு விதத்துல பார்த்தா நாம எல்லாருமே சிதம்பரம் அண்ணனுக்கு கடங்காரங்க. அவர் நம்ம மேல காட்டுற பிரியத்துல ஒரு பங்கு கூட நாம அவர் மேல பிரியத்தை காட்டாத கடங்காரங்க தான். பவானியோட கல்யாணத்தை நல்ல விதமா நடத்துறது மூலியமா நம்மளோட அன்பையும் நம்ம மரியாதையும் அவருக்கு காணிக்க செலுத்தி தான் அந்த கடன் அடைக்கணும். அதனால எத்தனை மாசம் ஆனாலும் சரி, பவானியோட கல்யாணத்தை முடிச்சிட்டுதான் நாம எல்லாரும் இந்த இடத்த விட்டு போகணும். அது நீங்க சொல்றதும் சரிதாங்க, ஆனா குழந்தைகளோட படிப்பெல்லாம் இருக்கே. அது கேள்வியில கவலைப்படுற, லீவ் போட்டா எவ்வளவு மெடிக்கல் சர்டிபிகேட் வேணாலும் வாங்கிக்கலாம். இப்ப அது நமக்கு முக்கியம், பவானியோட கல்யாணம் தான் இப்ப நமக்கு ரொம்ப முக்கியம். ரவி சொல்றதுதான் கரெக்ட். நீங்க எல்லாரும் இங்கதான் இருக்க போறீங்க, நாங்க நாலு பேரும் முழு வேகத்தோட மாப்பிள்ளைய தேடுவோம். அண்ணே கூப்பிட்டியா? ஆமாமா, உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும். பவானி கல்யாண விஷயம் பேசுறதுக்காக சிவசாமி வீட்டுக்கு போயிருந்தோம். அவங்க ஒரு விஷயம் நடந்தது, ஒரு விதத்துல எனக்கு சந்தோஷம் தான், இருந்தாலும் முடிவெடுக்க வேண்டியது நீ தான். ரமேஷ் கிட்ட பவானிய பத்தி கேட்கும்போது, நான் பவானிய கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நிர்மலாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன்னு சொல்றான். அவன் ரொம்ப உறுதியா இருக்காமா, எந்த விதமான தயக்கமும் இல்லாம உன்னை ஏத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன்னு சொல்றான். ரமேஷ் இத பத்தி ஏற்கனவே சிங்கப்பூர்ல என்கிட்ட பேசிட்டாரு. அப்படியா?
ஆமானே. ஏமா, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் நானும் செல்வமும் நினைக்கிறோம். எல்லாம் தெரிஞ்ச ரமேஷன் முன் வரும்போது நீயம தயங்கணும். அண்ணே, முதல்ல நீ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ, மத்தவங்க நீ வாழ்க்கை நிர்ணயிக்கிற ஸ்டேஜ நான் தாண்டிட்டேன். மத்தவங்க இனிமே என் வாழ்க்கைக்கு ஏற்படுத்தி கொடுக்கணுன்றதுக்கு இடமே இல்லை. எனக்கான வாழ்க்கை எது, எது எனக்கு சரின்னு மனசுல படுதோ அந்த வாழ்க்கையதான் நான் தேர்ந்தெடுப்பேன். இப்போ எனக்கு என் வேலையும் கவி மட்டும் போதும்னு எனக்கு தோணுது. இந்த வாழ்க்கை நல்லதானே இருக்கு? அதுக்குன்னு காலம் முறை இதே மாதிரி இருந்துட முடியுமா? சொல்ல முடியாது. கொஞ்ச நாள் கழிச்சு என் மனசு மாறலாம். எனக்கு வேற விதமான ஒரு வாழ்க்கை நல்ல விருப்பம் ஏற்படலாம். ஆனா அது எதுவா இருந்தாலும் ஏன் மனசுக்கு தோணணும் அது எனக்கு பிடிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். மத்தவங்க விருப்பத்துக்காக நான் ஒரு வாழ்க்கை ஏற்படுத்திக்கிட்டா அது சுமையா தானே இருக்கும். இனிமே எனக்கு புருஷங்கிற உறவு தேவைப்படாது. அப்படியே நான் ஒரு ஆண் துணையை தேடுறதா இருந்தாலும் என் குழந்தைக்கு ஒரு நல்ல தகப்பனை தான் நான் தேடணும். அதுக்கான காலம் வரும்போது என் மனசு சொல்லும்போது நான் தேடுவேன். அண்ணே, இப்போதைக்கு இந்த பேச்சு வேண்டாம். என் மேல இவ்வளவு அக்கறையா இருக்கிறேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆனா மறுபடியும் இதை பத்தி பேசி என்னை தொந்தரவு பண்ணாத ப்ளீஸ்.